நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இனிதி கந்தசாமி கோயிலில் தான் நிற்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு முருகனுக்கு உகந்த நாளான தைப்பூச விழா. இந்த தைப்பூச நன்னாளில் எல்லா முருகன் கோயிலையும் மஞ்சள் திருவிழா நடக்கும். அதாவது பெரிய மஞ்சத்தில் முருகன் வலம் வருவார். அதில் உலகத்தில் மிகப்பெரிய மஞ்சம் என சொல்லப்படுறது இனிமே கந்தசாமி கோயில் மஞ்சம். இந்த மஞ்சமானது அவ்வளவு உயரமாகவும் பெருசாகவும் அவ்வளவு அழகாகவும் செதுக்கியிருக்கிறார். இந்த காணொலி மூலம் நீங்களும் என்னோட சேர்ந்து இனிமே கந்தசாமி கோயில் மஞ்சத்தை பாருங்கள். இப்போ ஆறுமுக சுவாமி அவ்வளவு அழகா மஞ்சத்தில் ஏறுறதுக்கு வார அழகு அருமையாக இருக்குது. பக்த அடியார்களுடைய அரோகரா சத்தத்தோட முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். அவன் அளவேற்ற
இதெல்லாம் கூடி இருக்கின்ற வெள்ளம் இருக்கின்ற பக்தர்களுக்கு மத்தியிலே மணியோசைக்கு மத்தியிலே நாமல ஒலிகளுக்கு மத்தியிலே பெண்டிசை நோக்கி முருகப்பெருமானுடைய திருமஞ்சம் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. வெற்றி என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த உலக பெருமஞ்ச நிகழ்வை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வித்தியாசமான காணொளியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.